நம்ம smileytrips.com ல franchise business partnership offer பண்ணிருக்காங்க. For more details visit www.smileytrips.com. Mummy's choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. விளையாட்டு பொருட்களை பள்ளி மாணவர்கள் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சிக்கு நன்றி. இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கலாம். ஒரே ஒரு பேட்டு, ஒரே ஒரு ஷட்டில், ஒரே ஒரு செஸ் போர்டு. வருஷத்தில் நாலு ஒரு பாட்டிலேயே பெரியவங்க ஆயிடுவாங்க. அது மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தீவிர அரசியலுக்கு வருவேன் நானே தெரியும். என்ன பிரதர் சொன்னார், நாலு வந்து ஒரே பாடலில் பெரியவன் ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிக்க போகிறாங்க. ஒரே படத்தில் பெருசாகிட்டேன்னு நான் 4.5 வருஷத்துக்கு உழைச்சி தான் பெருசாகிருக்கேன். படத்தில் 4.5 நிமிஷம் வருவேன். நான் உண்மையாக 4.5 வருஷம் எல்லாரும் முழுக்க எனக்கு ஃபோன் பண்ணி சாவடிப்பாங்க. ஏன்டா அப்படி பண்ணேன், இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு பிரச்சனையே ஒன்றால் தான் ஏண்டி என்னை சாவடிக்கிறேன்னு. முதல்ல பத்திரிகையாளர் சங்கம் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டு பொருட்களை பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சிக்கு நன்றி. கண்டிப்பாக அதை சேர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நான் போய் சேர்த்துறேன். அதற்கு இந்த நேரத்தில் நன்றி. இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கலாம். ஒரே ஒரு பேட்டு, ஒரே ஒரு ஷட்டில், ஒரே ஒரு செஸ் போர்டு. பட்ஜெட் அந்த படமும் பட்ஜெட் படம் தான். என்னோட சரி, அடுத்த படம் பெரிய பட்ஜெட் படம். அப்போ கொஞ்சம் நிறையா கொடுங்க. நன்றி. 2018 இறுதியில் 20,000 கண்கள் படம் பார்த்துட்டு அந்த படத்தோட வெற்றி கேள்விப்பட்டு நான் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அருள் ஃபோன் பண்ணி, படம் நல்லா இருக்குடா, அது ஒரு என்னென்னா வம்சம் கதை வந்து பாண்டியர் அச்சார் நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டு எனக்கு வந்த கதை. அது ரொம்ப மெனக்கெடணும், லுங்கியோடு சுற்றணும், மாடெல்லாம் ஓட்டிகிட்டு போகணும்னுலாம் சொன்னார். இதுக்கு ஒருத்தன் கரெக்டாக இருக்கான், என் ஃபேமிலியிலே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் பாண்டியராஜர் வந்து அருள் அமைச்சு அந்த படம் நடந்துச்சு. இப்போ அருள் வந்து இந்த மாறன் வந்து எனக்கு அமைச்சு எனக்கு வந்து ஒரு 4.5 வருஷம் பயணிக்கிற ஒரு ஒரு ஜேர்னி ஒரு கிடச்சது ஒரு அனுபவம். ஆனால் அவர் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி அப்படியே உருகி சொன்னார். நான் சொன்னேன், என்ன வர நீங்கள் தான் 1,000 கிலோமீட்டர் எடுத்தீங்களா, இல்லை இல்லை சார் வேறு வேறு ஜானர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் எனக்கு ஒரு அப்போ இருந்து என்னோடய மைண்ட் செட் ஒரு க்ரைம் த்ரில்லர் ஒன்று பண்ணணும். இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி ஷார்ட் வரைக்கும் யார் இதை பண்ணா அப்படின்ற ஒரு ஒரு கதை சொன்னார். சொன்னோடனே இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்துருந்த பெரிய பயணம் இந்த படம். இங்கே எல்லாம் பேசின மாதிரி இது வந்து ரிலீஸ் ஆகி இப்போல்லாம் 2 வாரம் படம் ஒன்றாலே பெரிய வெற்றி தான். அதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குமாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகுமாங்கிறதே ரொம்ப பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஆடியோ லான்ச்லாம் வச்சு இதில் ரெண்டு பாடல்கள் போட்டு காட்டினாங்க. உண்மையாகவே சொல்லணும்னா அது உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் சாங்ஸ். படத்தில் ஒரு பாட்டு தான் இருக்குது, அந்த முதல் பாட்டு மட்டும்தான் இருக்குது. கவிஞர்களுக்கு நன்றி, பாடல்கள் எழுதி கவிஞர்களுக்கு நன்றி. இந்த குரு குரு சாங் வந்து நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஷூட் பண்ணும்போது அந்த சாங் இல்லை, அப்போ கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா நடிச்சிருந்துருப்போம். எந்த பாடலுமே இல்லாமல் தான் நானும் அது மிகவும் நடித்தோம். தேங்க்யூ பிரதர். ஜலந்தர் வாசன் ஏற்கனவே என்னோட பணியாற்றி இருக்கிறார். கண்ணை கலைமானியம் படத்துடைய ஒளிப்பதிவாளர். இந்த படத்தில் அவர் சொன்னார், பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டோம்னு. என்னை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப டார்ச்சர் பண்ணிங்க. இந்த படத்தில் ரொம்ப ஒரு புது முயற்சி என்னென்னா, இது வரைக்கும் எந்த படத்துலையும் நான் செய்யாத முயற்சி. ஒரு 5 கெட்டப்பில் வரேன். என்னென்ன கெட்டப்னா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காகன்னு ஒரு கெட்டப் போட்டேன். அதுக்கப்புறம் கலகத்தலைவன் கெட்டப்பில் கொஞ்சம் வருவேன். நடுவில் ரஞ்சிக்கு நீதி கெட்டப்லையும் கொஞ்சம் வருவேன். அப்புறம் மாமன்னன் கெட்டப்பும் வருவேன். இந்த ஃபோன் பண்ணி கேட்பார் பிரசன்ன பிரதர்சன மாதிரி ரொம்ப பாவமாக இருக்கும். என்னோடய எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டும் வந்திருக்காரு. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் 4 படம் 3 படம் தான், கலகத்தலைவன், நெஞ்சுக்கு நீதி, மாமன், 3 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து உட்காந்துருப்பார். என்ன மாறன் அப்படின்னு சார், பிரசன்னா பிரதர் டேட் கொடுத்துருக்காரு சார், முடிச்சிடலாம் சார். உங்கள்கிட்ட சொன்னது தான் என்கிட்ட சொன்னார், ஸ்ரீகாந்த் டேட் கொடுத்துருக்காரு சார், நான் இது வந்துடுற மாதிரி நான் என்ன பண்ண முடியும். நான் கொடுக்கும் போதெல்லாம் நான் நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. அந்த கோவிட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஒரு 6 மாதம் எங்களால் படம் படப்பிடி போக முடியல. அதே மாதிரி இரவு ஃபுல்லாக சாலைகள் தான், ஃபுல்லாக நைட்டுனா வெளில அந்த கேமரா தூக்கிட்டு கிளம்பிடுவோம். யாராவது ரோடாக பிரிட்ஜாக ஏறி அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால தான் இந்த டிலே ஆச்சு. ஜலந்தர் நல்லா பண்ணியிருக்கீங்க. இசையமைப்பாளர் சித்துக்குமார் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன்.
ரொம்ப அருமையான இருக்கு பாடல். அந்த ட்ரெய்லர் எல்லாருமே சொல்கிறாங்க, நோட் பண்ணியிருக்காங்க, ஒரு மியூசிக்காக இருக்குது ஒரு ட்ரெய்லர் இருக்குது அப்படின்னு. நன்றி. அவர் பேசும்போது அவருடைய மனைவிக்கெல்லாம் நன்றி சொன்னாங்க. அவங்க கூட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். புதுசாக கல்யாணம் இருந்தாங்க, அந்த பயம். வாழ்த்துக்கள் அர்ஜுன். இப்போ தான் நான் அர்ஜென்ட்லேருந்து வெளில வந்துட்டேன். என்னுடைய பணிகள் அனைத்தையும் பார்த்துக்கிறது அர்ஜுன் அண்டு சண்முகமூர்த்தி சார் தான். இனிமேல் யாரும் எந்த சினிமா சம்மந்தமாக என்னை எதுவும் என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம். தொடர்புக்கு திரு அர்ஜுன் துரை, திரு சண்முகமூர்த்தி அவர்கள் தான். என்ன இந்த நிறைய படங்கள், நிறைய ஹீரோக்கள் படங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, என்னோட படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அந்த பக்கம் படத்துடைய அண்ணன் மாரிமுத்தன் அவருடையும் இது இரண்டாவது படம். நன்றிண்ணே, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. சுபிக்ஷா அவங்களோடும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபுல்லாக நைட்டு தான் விடிய விடிய எடுப்பார், என்னை கூட சீக்கிரம் விட்டுருவார். நான் சொல்ல கேட்பேன், ஒரு 2 மணி ஒரு 3 மணி அப்படின்னுவேன். அதை எங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு மாறும் திருப்பி 6 மணி வரைக்கும் எவ்ரிடே ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம். வசுந்தரா அவங்களுடைய ரெண்டாவது படம். கண்ணை கலை மாடலினோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நடித்தாங்க இந்த படத்தினோட பெஸ்ட் எளிமையான வெர்ஸ்ட் எளிமையாக நடிச்சிருக்காங்க. நல்ல கேரக்டர், ரொம்ப கிரே ஷேட் உள்ள கேரக்டர், நல்லா பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் அந்த செட்டிலையும் அப்படி தான் இருப்பார். படம் துவங்குவதும் உங்கள்கிட்ட தான் துவங்குது, படம் முடிகிறதும் உங்கள்கிட்ட தான் முடியுது. வாழ்த்துக்கள், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. ஸ்ரீகாந்த் பிரதர், எனக்கு 2002 திருமணம் ஆச்சு. கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் சார் இருக்கார், அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு. பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் நான் ஃபோன் பண்ணேன். அவர் வந்து வாப்பா வல்சராவில் இருக்கேன் அப்படின்னாரு. அவர் வீடு வந்து ஈஸியார், எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து அவர் வீட்டுக்கு அடிக்கடி போவேன். கிரிக்கெட் பிளேயர் கிருஷ்ணாச்சாரி ஸ்ரீகாந்த் இருக்கார்ல அவர். அப்போ வந்து நான் வந்து சார் என் வல்சராவத்துக்கு மூவ் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி ஃபோன் அப்புறம் ஃபோன் பண்ணி வாப்பா எங்கே அங்கேயே சார் இருக்கீங்க, ஏன் ஏன் அப்புறம் சார் நான் கூப்பிட்றாரு. அப்புறம் வந்து நான் வந்து பக்கத்தில் போயிட்டேன். சார் எங்கே சார் இருக்கீங்க, இந்த ஆஸ்கர் ரவிச்சந்திரன் ஆஃபீஸ் இருக்கு அது மேலே, ஆஸ்கர் ரவிச்சந்திரன் ஆஃபீஸ் மேலே ஏன் இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப பவ்யமாக போய் பத்திரிக்கை கொடுத்த மாதிரி ஸ்ரீகாந்த் இருந்தார். ஆனால் அதுக்கு கல்யாணத்துக்கு வந்தார், இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அப்போலேருந்தே நம்முடைய நட்பு தொடர்ந்துட்டுருக்கு. நேரத்தில் கரெக்டாக ரோஜா கூட்டமும் என்னுடைய திருமணமும் அந்த ஒரே ஆண்டில் நடந்திருக்கு. அப்போலேருந்தே எனக்கு அவர் நல்லா தெரியும். அப்போ தொடங்கினா எங்கள் நட்பு இப்போ கண்ணை நம்பாதே வரைக்கும் வந்திருக்கு. நிறையா அவர் நிறைய ஷூட் ஒரு ஃபைட் சீன்லாம் எடுத்தோம், இப்போ அது மாறிடுச்சு இல்லை. நம்ம ஒரு வீடியோடையே எடுத்தார் ஒரு ஃபைட்டு, அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. அதெல்லாம் வந்து அவர் தான் எனக்கு மாறின மாட்டி விட்டது. பிரதர் இது வந்து எடுத்துட்டாங்க தெரியுமா, என்ன சொல்கிறீங்க, அன்றைக்கி எடுத்தாங்களா, போன வருஷம் எடுத்தேனே, நீங்கள் கூட அடிச்சிங்களே, நான் கூட கீழே விழுந்தேனே, கன் ஷூட்லாம் வச்சு எடுத்தேனே. ஆமாம் நான் போய் கேளுங்க, மாறன் கேளுங்க, நான் மாறன் போய் கூட்டி கேவேன், மாறன் இந்த பேருன்னு எடுத்துவா சார். ஆமாம் சார் சொன்னேன் சார், அந்த சீன் எங்கே வேறு ஒரு படத்தில் வந்துடுச்சு சார். அப்படியா, கடைசி ஷெல் சொன்ன பிரதர் இங்கே சொன்னார்ல, 4.5 வருஷத்தில் 4 பாட்டிலே பெரியவங்க ஆயிடுவாங்க. அது மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தீவிர அரசியலுக்கு வருவேன் நானே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு எம்பி தேர்தல் பிரச்சாரம், அதுக்கப்புறம் இளைஞரணி செயலாளர், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராகவே ஆயிட்டேன். சதீஷ் அடிக்கடி சொல்லுவாப்பில், நடிகர் சதீஷ் இந்த படத்தையும் கூட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. அவர் சொல்லுவார் சார் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வரும்போது எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க, செகண்ட் ஷெட்யூல் வரும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தேர்ட் ஷெட்யூல் வரும்போது என் ஒய்ஃப் கன்சீவ் ஆகிட்டாங்க, ஃபோர்த் ஷெட்யூல் வரும்போது எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, கடைசி ஷெட்யூல் வரும்போது குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துட்டேன். அப்படி ஒரு மிகப்பெரிய ட்ராவல் இந்த படம் கற்றுக் கொடுத்துருக்கு எங்களுக்கு. பிரசன்ன பிரதர் சொன்னார் நான் அதுக்கு வந்து ஒரே பாடலில் பெரியவன் ஆகிடுவாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சி போகிறாங்க. நான் ஒரே படத்தில் பெருசாகிட்டேன்னு, நான் 4.5 வருஷத்துக்கு உழைச்சி தான் பெருசாகிருக்கேன், படத்தில் 4.5 நிமிஷம் வருவேன், நான் உண்மையாக 4.5 வருஷம் எல்லோரும் இந்த படத்துக்காக எல்லாமே உழைச்சிருக்கோம். அதுக்கு இந்த இடத்த பிரசன்ன பிரதருக்கும் நன்றி. அதான் கடைசியில் நானும் பிரசன்னாவும் கதையே என்னன்னு விட்டுட்டோம் நாங்கள். அது என்ன சொன்னாலும் அவர் என்ன எடுக்கிறதுங்கிறது மாறன் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால நானும் பிரசன்னா பிரதரும் சரி நீங்கள் முதல்ல சீன் பேப்பர் மட்டும் கொடுங்க, நம்ம அதை பேசிட்டு போயிடலாம் பிரதர், இது ரொம்ப அந்த கதையே ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக யோசிக்க வைக்கிற ஒரு கதை. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஃபோனை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே.
ஆத்மிகா ஸ்கூல் படிக்கும் போது டுவெல்த் படிக்கும் போது வந்தாங்க. இப்போ காலேஜ் முடிச்சு அவங்களுக்கும் எனக்குமான அந்த ஒரு காதல் இருக்கு படத்தில். ஆனால் இது வந்து ஒரு காதல் படம் கிடையாது, லவ் ஸ்டோரி கிடையாது. எடுத்து ஆஃப்வேலேயே ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் தான் அப்படின்னு தான் படமே ஆரம்பிக்கும். ஆனால் அந்த காதல்னால வர ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், அப்புறம் வந்து படம் முழுக்க எனக்கு ஃபோன் பண்ணி சாவடிப்பாங்க, ஏன்டா அப்படி பண்ண, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு. டப்பிங்கோட பேசியிருக்கேன், இருக்கா இல்லையா தூக்கிட்டீங்களா? பிரச்சனையே ஒன்னாலதான் ஏண்டி என்ன சாவடிக்கிறேன்னு எல்லாம் பேசியிருந்தேன் அப்படிங்களா. தேங்க்யூ. இவங்க அகைன் மாறன், இங்க சொன்னல இங்க எல்லாரோடையும் எல்லாருமே வந்து இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒரே காரணம் மாறன் மட்டும்தான். அவருடைய உழைப்பு, அவருடைய எழுத்து, அவருடைய தன்னம்பிக்கை. படம் முடிஞ்சதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய முதல் நாள் பார்த்தது தான். கடைசி நாள் ஆடி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. இதே மாதிரி எல்லாரும் எல்லா நாளும் வந்திருந்தால் சீக்கிரம் படம் முடிஞ்சிருக்கோம். பல்வேறு காரணங்கள் இருந்தது, எல்லா காரணத்தையும் தாண்டி நான் இன்னும் படம் பார்க்கல, டப்பிங்கில் பார்த்தது தான். கண்டிப்பாக படம் 20,000 கண்கள் எவ்வளோ பெரிய வரவேற்பை பெற்றுச்சோ அதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அந்த கிரைம் த்ரில்லர் ஜானல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கண்ணை நம்பாதே படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு செமியன் பேசும்போது சொன்னார் மாதிரி பெரிய அடிலாம் பட்டுச்சு இருந்தாலும் நான் வந்து போக மாட்டேன், எடுத்துருக்கேன், எனக்கு வேற தான் முக்கியம், அதுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை. அப்போ விட்டாலும் திருப்பி 6 மாதம் கழிச்சு போட மாட்டேன். அந்த ஒரு காரணம் நான் எடுத்துருங்க, எந்த சீக்கிரம் எடுக்கிறீங்க அடிப்பட்டா பரவாயில்ல எடுத்துருங்க, நாங்கெல்லாம் போனோம்னா திருப்பி நாங்கள் வரத்துக்கு இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆயிடும், அதுக்குள்ள கதை மாறிடும், அப்படி எடுத்தது வேஸ்ட் ஆகிடும், சீக்கிரம் எடுங்க எடுங்க. இப்படிதான் நடிச்சோம், வேற ஒன்றும் காரணம் இல்லை. நம்ம smileytrips.com ஃப்ரான்ச்சைசி பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் www.smileytrips.com. மம்மிஸ் சாய்ஸ், உதயம் வர்ணா தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ்.